ராஜ்பூருங்கிற கிராமத்துல பாயலும் பாயலோட அப்பா அம்மாவும் ஏழை குடும்பமா வசிச்சு வந்தாங்க. பாயலோட அப்பா பழங்கள் எடுத்து ஊர் ஊரா சுத்தி வியாபாரம் பண்ற வேலை. அதுல அவருக்கு பெருசா வருமானமே கிடையாது. இன்றைய வருமானம் என்னங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம எப்படி தாங்க சாப்பிட்றது, எப்படி தான் பாயில படிக்க வைக்கிறது, நல்ல ஸ்கூல்ல பாயில படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கடவுள் என்ன வழி விடுவாரோ தெரியல அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. பாயல் நம்பிக்கையா இருங்கப்பா, நம்மளுக்கும் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து சொன்ன. அடுத்த நாள் காலையில பாயலோட அப்பா பழம் விற்கிறதுக்கு எப்பவும் போல கிளம்பி போனாரு. அப்போ பாயல் சொன்னா, அப்பாப்பா நானும் வர்றேன்ப்பா அப்படின்னு சொன்னா. அப்போ அவங்க அப்பா சொன்னாரு, நீ வந்து அங்க என்னமா பண்ண போற, வெயிலா இருக்கும், நீ இங்கேயே இரு அப்படின்னாரு. ஆனாலும் பாயல் சொன்னா கேட்கவே இல்லை, நானும் வரேன்னு கூட பழம் விற்கிறதுக்கு போயிட்டா. அப்போ அவங்க அப்பா கத்தி கத்தி ஒரு டஜன் ஆரஞ்சு பழம் 60 ரூபாமா வாங்க வாங்க அப்படின்னு வித்துட்டு இருந்தாரு. ஆனா ஒருத்தருமே வரல. பாயல் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு யோசிச்சா, அப்பா ஒரு டஜன் ஆரஞ்சு பழம் 60 ரூபாய்னா ஒரு பழம் எவ்வளவு விலையாச்சுப்பா அப்படின்னு கேட்டா. 5 ரூபாய் ஆச்சுமா அப்படின்னு அவங்க அப்பா கணக்கு சொன்னாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாயலுக்கு ஒரு ஐடியா உதிச்சுது. அது என்னன்னா, ஒரு பழம் 5 ரூபாய்னு வித்தா சீக்கிரமா பழங்கள் எல்லாம் வித்து போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு, வாங்கம்மா வாங்கய்யா ஒரு பழம் ஆரஞ்சு பழம் 5 ரூபாய் 5 ரூபாய் அப்படின்னு வித்தா. எல்லாரும் ஐயோ ஒரு பழம் 5 ரூபாயா, சரி வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் வாங்கிக்கிறதுக்கு வந்தாங்க. எல்லாருமே வந்து பாயலோட கூட பழத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் அந்த பழம் இருந்தது. அந்த சமயத்துல ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க வந்து பாயலோட விற்பனை திறனை பார்த்து ரொம்ப அசந்து போனாங்க. அப்புறமா அவங்க கிட்ட பேசினாங்க, ஏன்பா இந்த கூடையில ஃபுல்லா பழம் எனக்கு வேணும், நான் ஒரு ஃப்ரூட் ஸ்டால் வச்சிருக்கேன், அங்க ஜூஸ் குடிக்க நிறைய பேர் வருவாங்க, அதனால எனக்கு இந்த பழக்கூடைகளை கொடுத்துடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்துல பாயலும் பாயலோட அவங்க அப்பாவும் தூக்கிட்டு போய் பழக்கூடைய அந்த ஃப்ரூட் ஸ்டால் கடைக்கு முன்னால வச்சுட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க. ரொம்ப அதிகமா காசு வந்ததுனால பாயலோட அப்பாவுக்கும் பாயலுக்கும் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்த பாயல் சொன்னா. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அப்பாவும், இன்னைக்கு பாயலோட திறமையினாலதான் எல்லா பழமும் வித்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க, நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காசு கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாயில ஒரு ஸ்கூல்ல சேர்த்துற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வந்துடுச்சு. ஸ்கூல்லையும் சேர்த்துனாங்க. ஹெட்மாஸ்டர் வந்துட்டு பாயில நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க. பாயலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அதுக்கப்புறமா பழ வியாபாரம் பெருகுச்சு. பாயலோட அப்பாவுக்கு நிறைய கடைகள் கிடைச்சது பழம் போடுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி ஆயிட்டாங்க. நல்ல பெரிய வீடு கட்டணும்னு யோசிச்சு வச்சிருந்தாங்க. அதே போல கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய வீடும் கட்டினாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா அந்த வீட்டுல குடியிருந்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கஷ்டப்படுறவங்க நம்பிக்கையோட ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பா அது வெற்றி தான் அடையும்ங்கிறது இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதே போல பாயலுக்கு கல்வி அறிவை விட பட்டறிவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதனாலதான் ஒரு டஜன்ல விற்காம ஒரு பழம் 5 ரூபாய்னு வித்திருக்கா. இந்த யதார்த்தமான அறிவை தான் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி, வணக்கம்.